Welcome to the world of speed cubing. This is MA. நம்ம இப்போ ரூபிக்ஸ் கியூபை அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் ரெண்டு ரூபிக்ஸ் கியூப், அதாவது 3x3 ரூபிக்ஸ் கியூபோட ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன். அது ஃபுல்லாகவே பிக்னஸ் மெத்தட் தான். நீங்கள் பிக்னஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute இருக்கும். அது வந்து மினிட்ஸில் சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களோட சொல்யூஷன் டைமிங் வந்து செகண்ட்ஸில் இருக்கும். அதுதான் நான் இப்போது சொல்ல போகிற அட்வான்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா CFOP, CFOP இதுதான் அதோட பேர். ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. அதாவது சீனா க்ராஸ், எஃப்னா ஃபர்ஸ்ட் டூ லேயர்ஸ், ஓனா ஓஎல்எல்னுவாங்க, ஓரியன்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர், அண்ட் பினா பிஎல்எல், பெர்மியூட்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் லேயர். இதுதான் அந்த 4 steps. நான் வந்து இதை 4 வீடியோவாக போட போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம க்ராஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து பிக்னஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸையும் மேலே கொண்டு வந்துட்டு அதோட சென்டர்ஸோட மேட்ச் பண்ணி 2 times டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் வந்து சால்வ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸையும் தேடி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். பட் வந்து இந்த வீடியோவில் அப்படி இல்லை, நம்ம வந்து கலர் ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். கலர் ஸ்கீம்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம எப்போவுமே என்ன எல்லோ டாப்லையும் ஒயிட்டு பாட்டம்னு வச்சுருப்போமா, எப்போவுமே ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ, ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்ச், க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ அப்படின்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறவங்களுக்கு அது தவிர்த்து இப்போ க்ரீனுக்கு ரைட் என்ன இருக்குது திடீர்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு சில பேர் முழிப்பாங்க, நானே முழிக்க தான் செய்வேன். அதே மாதிரி தான் இப்போ க்ரீனுக்கு ரைட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், லெஃப்ட்டு ரெட்டு, அப்போ ப்ளூக்கு ரைட்டு ரெட்டு, லெஃப்ட்டு ஆரஞ்ச். இந்த கலர் ஸ்கீமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எந்த கியூப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 cubes பார்த்தீங்கன்னா அதோட கலர் ஸ்கீம் வந்து ஒன்றா தான் இருக்கும். இப்போது எல்லோக்கு ஃப்ரண்ட்டில் ரெட்டு வச்சுக்கிட்டு ரைட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரைட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன். அதே இந்த கியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட்டை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கும், ஆனால் இங்கே க்ரீன் இருக்குது. இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. அதுதான் நீங்கள் எந்த ஒரு சம் கியூப்ஸில் வந்து என்ன சொல்ல, ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும்னு கூட சொல்லலாம். கலர் ஸ்கீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் கலர் ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம பிக்னஸ் மெத்தடில் ஒரு ஒரு பீஸாக சால்வ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பீஸும் கரெக்டாக அதோட இடத்துல மேட்ச் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம க்ராஸை வந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ராஸை வந்து அதோட சென்டர்ஸோட அலைன் பண்ண போகிறோம். அதான் இப்போது வந்து 4 cross pieces எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரஞ்சு தூக்கு, இங்கே க்ரீன் தூக்கு, இங்கே ப்ளூ தூக்கு, இங்கே ரெட்டு தூக்கு. இப்போ ஒன்று சால்வ் பண்ணுவோம். இங்கே ஒன்று இருக்குது, இந்த க்ரீனில் வந்து ஒரே மூவில் வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம், ஒயிட்டோட மேட்ச் பண்ணிடலாம். இந்த சென்டர்ஸோட மேட்ச் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. இப்போ க்ரீன் இங்கே இருக்குது, க்ரீனுக்கு ரைட் சைடு என்ன வரும், ஆரஞ்ச் வரும். ஆரஞ்சோட பீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதையும் ஒரே மூவில் கொண்டு வந்துடலாம், அதுவும் க்ரீனோட எட்ஜோட ரைட்லேயே இருக்குது. ஸோ வந்து 1 time டேர்ன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த க்ராஸ் வந்துடுது. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கே இருக்குது. ப்ளூ எப்போவுமே என்னென்னா க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும். ஸோ வந்து என்னென்னா உங்களுக்கு ஒயிட்டோட பேஸ்லேயே இருக்குது, இது நமக்கு டாப்பில் இல்லை சைட்ஸில் இல்லை, பேஸில் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த ஃப்ரண்ட்டை வந்து 1 time டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்துடும். இப்போ க்ரீனுக்கு ஆப்போசிட் தானே ப்ளூ. ஸோ இதை வந்து ஒரே மூவில் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ப்ளூவும் சால்வ் ஆகிடுச்சு. ஒன்று ஒரே ஒரு பீஸ் இது, அதுக்கு ஆப்போசிட்னா ஆரஞ்ச், அப்போனா இங்கே தான் ரெட்டு தான் வரும். ரெட்டோட ஒயிட் எஜ் எங்கே இருக்குப்பாங்க, இங்கே இருக்குது. இதையும் ஒரே மூவில் சால்வ் பண்ணிடலாம். இதோ 1 time டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த டவுன் லேயரை டேர்ன் பண்ணுங்கள், சென்டர்ஸோட மேட்ச் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா ரெட்டோ ரெட்டோ மேட்ச் ஆகிருக்கு, க்ரீன் க்ரீன், ஆரஞ்ச் ஆரஞ்ச், ப்ளூ ப்ளூ, எல்லாமே அதோட க்ராஸோடவும் அந்த எஜ்பீசஸ் வந்து சால்வ் ஆகிடுச்சு. க்ராஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். கலர் ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றுத்தையும் ஒரு ஒரு எஜ்ஜும் கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்தது நீங்கள் க்ராஸை வந்து சென்டர்ஸோட அலைன் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சால்வ் வந்து நீங்கள் எல்லோ டாப்லேயும் க்ரீனே ஃப்ரண்ட்லேயும் வச்சு இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சு இப்போ 4 HPs எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரெட் இங்கே இருக்குது, ரெட் அதோட சென்டரோட மேட்ச் ஆகிருக்கு, ப்ளூ ஒயிட் இங்கே இருக்குது, ஒயிட் க்ரீன்,
ஆரஞ்ச் க்ரீன் 4 ஹெச்பிஸும் இங்கே இருக்குது. ரெட்டை ஈஸியாக ஒரே மூவில் கொண்டு வந்துடலாம், அதோட சென்டர்ஸோட மேட்ச் ஆகிருக்கு. இன்னொரு ஹெச்பிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, க்ரீனுக்கு லெஃப்ட் சைடு தான் ப்ளூ வரும். நீங்கள் ஒரே மூவில் இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு தப்பாக வரும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெட்டோட மேட்ச் ஆகிருக்கு, ஸோ வந்து இது க்ரீன் ப்ளூ கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. ஸோ வந்து இந்த டூ டைம்ஸ் டவுனை டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளூவை ஒரே மூவில் வந்து நீங்கள் வந்து கீழே கொண்டு வந்துடலாம். தென் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதை டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது, ரெட்டு, ரெட்டுக்கு ரைட் சைடு வந்து க்ரீன், டவுனை மறுபடியும் டேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து ஒரே மூவில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும், ஆனால் ரெட்டுக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு ஆரஞ்சு தான் வரும். ஸோ வந்து இது தப்பாக வந்திருக்கு. ஸோ வந்து டவுனை ஒன் டைம் டேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீனை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இன்னொரு பீஸ் ஆரஞ்சு, அது வந்து கண்டிப்பாக இங்கே தான் வரும், பிகாஸ் ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு தான் வரும். கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து க்ராஸை அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சால்வ் ஆகிருக்கும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ், மறுபடியும் க்ரீனை ஃப்ரண்ட்லேயும் ரெட் எல்லோ டாப்லேயும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ராம்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ளூ எட்ஜ் இங்கே இருக்குது, ரெட்டு எட்ஜ் இங்கே இருக்குது, தென் க்ரீன் இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது. இப்போது நான் சொல்ல போகிறது சிம்பிள் தான். நீங்கள் ஒரு ஒரு பீஸாக இங்கே கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த சைட்ஸில் வந்து எட்ஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரே மூவில் இப்படி கொண்டு வந்துடுவீங்க, ஆனால் டாப்பில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணுவீங்க. இங்கே சென்டர் விட உங்களுக்கு மேட்ச் ஆகிதுன்னா டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து இது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் ஆகிருந்ததுனா ஒன் டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்க. ஸோ வந்து அது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல, மூவ் சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன செய்வீங்கன்னா, இப்போ வந்து இதை நீங்கள் ஒரே டேர்னில் வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்து வரீங்கன்றப்போ இன்னொரு ஹெச்பிஸை வந்து இதுக்கு டாப்பில் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து இது ப்ளூக்கு இது டாப்பு ரெட் இருக்குது, நீங்கள் இதை வந்து ஒயிட்டை வந்து இந்த ப்ளூ ஒயிட்டை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இன்னொரு ஹெச்பிஸ் இங்கே இருந்தது பாருங்கள், இங்கே இருந்தது வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோமா இது டாப்பில். ஸோ வந்து இதை கீழே கொண்டு வரும்போது உங்களால் ஈஸியாக இதையும் சால்வ் பண்ண முடியும். இப்போ ப்ளூக்கு ரைட்டு வந்து ப்ளூக்கு ரைட் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஸோ வந்து ரெட் வந்து ரைட் சைடில் தான் வரும். ஸோ வந்து டவுனை வந்து டேர்ன் பண்ணிட்டு இதை வந்து ஒன் டர்னில் வந்து நீங்கள் இதை கொண்டு வந்துடுங்க. இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே டாப் எட்ஜில் இருக்குது. ஸோ வந்து இதை மறுபடியும் சால்வ் பண்ண போகிற சைடில் சைடுக்கு டாப்பில் இங்கே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து இதை டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாங்க இந்த ஒயிட் எட்ஜை சால்வ் ஆயிடுச்சு, இதுவும் ஒன் டைமில் டேர்ன் பண்ணுற மாதிரி வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ மூவர்ஸில் பண்ணுவோம், ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒன் டர்னில் வர மாதிரி வந்துச்சு. இப்போ ரெட்டுக்கு ஆப்போசிட் தான் இங்கே வர வேண்டிய பீஸ் தான் இது, ஏன்னா இது ஒயிட் ஆரேஞ்ச். ஸோ வந்து இதை டவுனை ஒன் டைம் டேர்ன் பண்ணுங்கள், டேர்ன் பண்ணி லெஃப்டை வந்து ஃபார்வர்ட் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இந்த பீஸை சால்வ் பண்ணி வச்சு இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான், அது இங்கே இருக்குது, இதை ஒன் மூவில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அடுத்தது டவுனை அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பார்க்கலாம். இந்த ஸ்க்ராம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் ஒயிட் அதோட சென்டர்ஸோடவே மேட்ச் ஆகிருக்கு, ஒரே மூவில் நீங்கள் கீழே இப்படி கொண்டு வந்துடலாம். க்ரீன் ஒயிட் வந்து அதோட சென்டர்ஸில் தான் இருக்குது, பட் வந்து ஃப்ளிப்பாக இருக்குது இந்த பீஸு. ப்ளூ ஒயிட் இங்கே இருக்குது அண்ட் ரெட் ஒயிட் இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இப்போ என்னென்னா ஆரேஞ்ச் ஒயிட்டை ஒரே மூவில் இப்படி கொண்டு வந்துடுவோம், அதுக்கு முன்னாடி இந்த ஹெச்பிஸை இங்கே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எப்படி சொல்ல ஒரே மூவில் இதை கீழே கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் இதையும் ஒரே மூவில் இப்படி கொண்டு வந்துடலாம். ப்ளூ ஒயிட் இங்கே இருக்குது, க்ரீனுக்கு ஆப்போசிட் அதாவது இந்த இடத்துல தான் இந்த பீஸ் வரும். ஸோ வந்து இதை டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணிங்கன்னா இல்லை தேர்ட் டைமும் டேர்ன் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பிகாஸ் உங்களுக்கு க்ரீனுக்கு ஆப்போசிட் தான் ப்ளூ வரும். ப்ளூ இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம வந்து டவுன் லேயரை டேர்ன் பண்ணுவோம். இப்போ சென்டர்ஸ் விடவும் மேட்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். எல்லோவை டாப்லேயும் க்ரீனை ஃப்ரண்ட்லேயும் வச்சு இந்த ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ராம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் வந்து சால்வ் ஆயிருக்கு, ஆனால் அதோட சென்டர்ஸ் விட மேட்ச் ஆகலை. மீதி மூணுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது ரெட்டை வந்து ஒரே மூவில் இப்படி கொண்டு வந்துடலாம், கரெக்டாக இருக்குது. மீதி ரெண்டுத்தையும் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆல்ரெடி இங்கே ப்ளூ வந்து சால்வ் ஆகிருக்கிறதால ப்ளூக்கு ரைட் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளூக்கு ரைட் ரெட்டு, ஸோ வந்து ரெட்டு தான் இங்கே வரும். ஸோ இதை ஒன் மூவ்லேயே இப்படி கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி டாப்பில் வந்து நமக்கு இந்த எட்ஜ் இருக்குது, ஸோ இதோட இந்த ஃபேஸ் தான் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். அதோட டாப்பில் இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூவை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை ரெட்டை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்சை சால்வ் பண்ண போகணும். ரெட்டோட ஆப்போசிட் தான் ஆரஞ்சு. ஸோ வந்து டவுன் லேயரை ஒன் டைம் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து இதை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் இந்த பீஸ் தான் இருக்குது. இதை என்ன செய்வோம், ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல, இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இப்போது மொத்த டவுன் லேயர்ஸும் டேர்ன் பண்ணி ரைட்டை டவுன் கொண்டு போயிட்டு இப்போது க்ராஸ் அதோட சென்டர்ஸோட அலைன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நாலுமே சால்வ் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் மெத்தடில் சிஃபாப்பில் க்ராஸ் சால்வ் பண்ணுறது இவ்வளோ தான். நீங்கள் கலர் ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ராஸை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சிஃபாப்போட அடுத்த ஸ்டெப்பு, அதாவது F2L ஃபர்ஸ்ட் டூ லேயர்ஸை சால்வ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். அன்டில் தென் பாய் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.